Happy evening, masters. Anaivarukkum vanakkam. I see many new names. So, yes, sir. Vanakkam, sir. நம்ம வந்து லாஸ்ட் த்ரீ டேஸா வந்து அனாபனா சதி தியானம் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். இதயத்தை மேல்படுத்துவது என்றால் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ ஹார்ட் எலிவேஷன் ப்ராசஸ், ஆனாபனா சதி தியானம், இது ரெண்டுத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தியானம், இந்த ஆனாபனா சதி தியானத்தோட அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் மெடிடேஷன், இன்னைக்கு வந்து அதை தெரிஞ்சுக்க போறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கான்சியஸ் மைண்ட் என்பது நம்ம உணர்வு மனம், அதாவது நம்ம விழித்திருக்கும் நேரத்தில் ஆக்டிவாக இருப்பது தான் கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்ட் என்பது நம்ம ஆழ்நிலையில இருக்கும் பொழுது ஆக்டிவா இருக்கிறது தான் சப்கான்சியஸ் மைண்ட். ஸோ எந்த ஒரு விஷயமுமே நம்ம விழித்திருக்கும் போது கத்துக்கிறோம், அதை அப்படியே நம்ம ரெகுலரா செய்யும் பொழுது சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஆழ்நிலை மனத்துல போய் சேர்ந்துருது. அதனாலதான் எந்த ஒரு விஷயத்தையுமே 40 நாள் செய்யும் பொழுது அது ஒரு பழக்கமா மாறுது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்டை பத்தி நம்ம இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது மொத்தமா அதனோட பரப்பளவு எவ்வளோ, அது எவ்வளோ செயல்பாட்டுல ஆக்சுவலா இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். மேல இருக்கிற இந்த லெப்ட் சைட்ல இருக்கிற இந்த நீல கலர்ல இருக்கிற சர்க்கிள் பாத்தீங்கன்னா, மேல இருக்கிற அந்த ஏரியா தான் சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது அது மொத்தம். ஸோ இங்க நீல கலர்ல இருக்கிற இந்த சர்க்கிள் தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். இதுதான் வந்து நம்ம இந்த மூளை அப்படின்ற சொல்ற அந்த இது. ஸோ இதுல வந்து கான்சியஸ் மைண்ட் பாத்தீங்கன்னா 5% மட்டும்தான் செயல்பாடு, மீதி இருக்கிறது ஃபுல்லா 95% நம்ம சப்கான்சியஸ் மைண்ட். அதனாலதான் ஒரு விஷயத்தை நம்ம திரும்பி 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 செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு பழக்கமா மாறிடுது. ஸோ இந்த நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சின்ன வயசுல வந்து ஒரு நடப்பழகும் பொழுதோ இல்லை ஒரு கைப்பிடித்து அப்பா கூட நடந்து போகும் பொழுதோ நம்ம எந்த ஒரு கேள்வியும் கேட்பது இல்லை. ஏன்னா அப்ப லாஜிக்கல் ரீசனிங், நம்ம வந்து அந்த அனாலிட்டிக்கல் மைண்டே வந்து அப்ப ஆக்டிவா இருக்கிறது. நாளடைவுல நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து 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 கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நம்ம வந்து கேள்வி கேட்கணும், ரீசனிங் பண்ணணும், இது எதுக்கு பண்றோம், இது ஏன் பண்றோம் அப்படின்றது நம்ம அப்பதான் ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இந்த லாஜிக்கல் ரீசனிங், நம்மளோட கிரியேட்டிவ் ஐடியாஸ், நம்ம புதுசு புதுசா ஐடியா கண்டுபிடிக்கிறோம், சயின்டிஸ்ட் நிறைய பேரை பார்க்கறோம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கிற அந்த ஐடியாஸும் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் கான்சியஸ் மைண்ட், அதனோட மெயின் வேலையே இது மட்டும்தான். சப்கான்சியஸ் மைண்ட் என்பது நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய விஷயங்கள், ஹேபிட்ஸ், நம்மளோட பிஹேவியர்ஸ், நம்ம எப்படி பழக்க வழக்கங்கள். நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயம் செய்தாங்கன்னா இல்லைன்னா கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி பதில் அளிக்கிறோம், ரெஸ்பான்ஸ், நம்மளோட ரியாக்ஷன்ஸ், ரெஸ்பான்சஸ், ஞாபக திறமை, நம்ம எங்கேருந்தெல்லாமோ 10 வருஷம் முன்னாடி நடந்தது, பிறந்தப்போ நடந்தது, இது எல்லாத்தையுமே கொண்டு வரும் ருட்டீனா. நான் நேத்தி சொன்ன மாதிரி 95% ரிப்பீட்டட் திங்கிங், ரிப்பீட்டட் சிந்தனைகள் மட்டும்தான் அதிகம். ஸோ அந்த ரிப்பீட்டட் சிந்தனைகளும் இங்கேருந்து தான் வருது. நமக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே இங்கேருந்து தான் வருது. நம்பிக்கைகள், எவ்வளவோ மூட நம்பிக்கைகளை வைத்து கொண்டு அழுகிறோம், அது எல்லாமே இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான். ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னா அதை விட்டுருவோம். ஒரு 10 தடவை இப்போ இந்த ஒரு கிளாஸ் தியானத்தை வந்து முதல் நாள் கத்துக்கிறோம், 2வது நாள் கத்துக்கிறோம், ஒரு வாரம் கத்துக்கும் பொழுது நம்மளே அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற நிலைமைக்கு தயாராயிடும். அந்த அளவுக்கு ரெகுலரா ப்ராக்டிஸ், கேட்டு 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 கேட்டுட்டே இருக்கிறோம். புதுசா ஒரு நாள் கேட்கும் போது ஏதோ ஒரு புதுசு புது விஷயம் நம்ம கத்துக்குவோம். ஸோ அதுதான் கான்சியஸ் மைண்ட், அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட். இந்த நடுப்புல இருக்கிறது தான் இந்த அனலிட்டிக்கல் மைண்ட் என்பது. ஸோ நம்ம தியானம் செய்யறது எதுக்கு அப்படின்னா, இந்த அதிகமா எல்லாத்தையும் ஒரு கேள்வியை கேட்காம நம்ம எதை செய்தாலும் அந்த மொமெண்ட், இப்போ நான் இருக்கேன், இந்த மொமெண்ட்டை நான் வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணேன், இந்த மொமெண்ட் நான் சந்தோஷமா இருக்கணும். 10 வருஷம் கழிச்சு நான் வந்து என் பிள்ளைங்க பெருசாகும் போது அதுங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு ஓடுறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த பிள்ளைங்க இந்த வயசுல இருக்கும் பொழுது அதுங்களுக்கு கூட நம்ம வந்து செலவழிக்கிறது இல்லை. வி டோன்ட் ஸ்பெண்ட் டைம். 10 வருஷம் கழிச்சு அந்த பசங்க பெருசாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பசங்களே நம்ம கிட்ட இருக்காது. அதுங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சர்க்கிள், தே பிகம் இண்டிபெண்ட். பட் அப்ப நம்ம என்ஜாய் பண்ணோம்னு நினைக்கும் பொழுது நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது.
சோ இது இதுதான் நம்ம நம்மளோட நோக்கமே, இந்த லேயரை வந்து கம்மி பண்ணுவதுதான் நம்ம பண்ற அந்த மெடிடேஷன். சோ இந்த ரைட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து விழித்திருக்கும் பொழுது நம்மளோட ஃப்ரீக்வன்சி எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஹை பீட்டா என்பது நம்ம விழித்திருக்கும் பொழுது இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட். சோ அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, நம்ம அவ்வளோ வந்து இவருக்கு வேலையை கொடுக்கணும். இவர் தான் மேல், இந்த மேல் மேல் பகுதி மட்டும்தான் கான்சியஸ் மைண்ட் ஃபுல் பரப்பேரியா, ஆனா சப்கான்சியஸ் மைண்ட் சின்னதா இருக்கும். ஆனா அவரோட வேலை தான் அதிகம். அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா, மார்னிங் காலை ஒரு தடவும் இரவு ஒரு தடவையும் தியானம் எதுக்கு செய்யறோன்றது அதுக்குதான் சொன்னேன். ஏன்னா இந்த ரெண்டு நேரத்திலையும் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இதுதான் நம்ம தூங்கிட்டு இருக்கிற நேரம். அப்ப எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க, இந்த இந்த ஃப்ரீக்வன்சி தான் தீட்டா ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். ஸோ இந்த நேரம் நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி என்பது இந்த மேல இருக்கிறது. ஸோ இந்த நேரத்துல வந்து நம்ம தியானம் பண்ணிட்டு படுக்க போகும்போது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ், ஒரு 5 நிமிஷம் அன்னைக்கு நடந்த பாசிட்டிவான நினைவுகள், பாசிட்டிவான விஷயங்களை நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது நேச்சுரலி வி கோ டு ஸ்லீப் வித் தட். அப்போ நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஓகே, இன்னைக்கு லைஃப்ல இவ்வளவு ஹாப்பி நடந்திருக்கு, அப்ப நாளைக்கு அடுத்து என்ன தயார் பண்ணணும், நம்ம ஹாப்பியா இருக்கோன்றத நம்ம உணர ஆரம்பிக்கிறோம் உள்ள இருந்து. இதுதான் கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் மாஸ்டர்ஸ். சோ இப்போ இந்த மெடிடேஷன் பண்றதுனால என்னெல்லாம் அனுபவங்கள் வரக்கூடும் அப்படின்னா, நம்ம வந்து சில பேருக்கு வந்து பறக்குற மாதிரி அனுபவங்கள் இருக்கும், லைட்னஸ் ஆஃப் தி பாடி, ஹெவினஸ். சில பேருக்கு வந்து கை காலு இல்ல ஏதாவது ஒரு பாடி பார்ட், இல்ல மொத்த பாடியே ஹெவி ஆன மாதிரி ஒரு ஃபீலிங், இல்லைன்னா இந்த பக்கம் ஆடுறது இந்த பக்கம் ஆடுறது, முன்னாடி தலை வேதே, சில பேருக்கு தலை எல்லாம் தோணும். இது எல்லாமே வந்து தியானத்துல எதுவுமே தவறாக சான்ஸே இல்லை, எதுவுமே நல்லது மட்டும்தான்றத ஃபுல்லா நம்பணும். ஏன்னா நம்ம இங்க எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவா பண்ணல, நம்ம பண்ணக்கூடியது இப்ப இந்த நிமிஷம் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம், அந்த சுவாசத்து மேல நம்ம கவனம் செலுத்தணும் அவ்வளவுதான். நம்ம வந்து ரொம்ப இழுத்து விடுறதோ ஒரு பிராணாயாமமோ எதுவுமே பண்ணல நம்ம. அதனால இதுல தப்பாகிறதுக்கு எதுவுமே சான்ஸ் இல்லை, நான் ரொம்ப மூச்சை இழுத்து விட்டுட்டேன் அதனால எனக்கு சிரமமா இருக்கு அது பண்ண முடியல அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அண்ட் பெயின்ஸ், நிறைய பேருக்கு வந்து கை மறுத்து போகலாம், ஏன்னா கை இப்படி கோர்த்தே இருக்கும் ஸோ மறுத்து போகலாம், இல்ல அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்குள்ளார ஏதோ ஒரு நோய்க்கான அறிகுறி, அது வெளியில போகுது. நம்ம தியானம் செய்யும் பொழுது அது வெளியில நம்மளை விட்டு வெளியில போகுதுன்றது நம்ம ஃபீல் ரியலைஸ் பண்ணணும். நிறைய பேர் கலர்ஸ் பார்ப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து பின்னாடி நடக்க போகுதும் தெரியலாம், இல்ல நாளைக்கு வந்து நம்ம எங்கேயாவது போக வேண்டியது இருக்கும், இன்னைக்கே அந்த ஏரியா நம்ம கண்ணுல தெரியலாம், இந்த ஏரியா எப்படி இருக்கும்ன்றத கூட ஒன்று பார்க்க முடியும். சோ இதெல்லாம் தான் தியானத்தோட அனுபவங்கள். ஸோ இந்த தியானத்தோட அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி, இதுதான் நம்ம ஆக்சுவல் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டோட செயல்பாடு. கான்சியஸ் மைண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஏரியா, ஆனால் வேலை செய்வது அந்த 5-10% மட்டும்தான் வேலை செய்வார். ஏன்னா நம்ம விழித்திருக்கும் போது தேவையில்லாதது நிறைய பார்க்குறோம் கேட்குறோம், ஸோ தேவைக்கானது வந்து 10% தான், மீதி வந்து 90% இந்த ஆழ்நிலை மனம் மட்டும்தான் வேலை செய்யும். அதனாலதான் எந்த ஒரு விஷயத்தையும் ரிப்பீட்டடா செய்யுங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே படுக்க போவதற்கு முன்னாடி செய்தீங்கன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் பாதிக்கப்படும். அதனாலதான் அந்த டைம்ல நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை படிக்கணும். சோ நம்ம தியானம் செய்வதனால் இந்த நடுவுல இருக்கிற இந்த அனலிட்டிக்கல் மைண்ட், கேள்வி கேட்பவரை வந்து கம்மி செய்து விட்டு நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்லயே எப்பவுமே அந்த பீஸ்ஃபுல்லா இருக்கிற அந்த ஸ்டேட், அதாவது தூங்கிட்டு இருக்கும் போது பீஸ்ஃபுல்லா இருக்கிறது பீஸ்ஃபுல்லே கிடையாதுங்க. சிம்பிள், நான் வந்து விழித்திருக்கும் போது நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேனா, எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம பீஸ்ஃபுல்லா இருப்போமா அப்படின்றதுதான் ஆக்சுவல் பீஸ். ஒரு பூகம்பம், ஒரு ஒரு உதாரணம் வந்து, ஒரு 20 வருஷம் மெடிடேஷன் செய்தவர், அவர் வந்து 10 வருஷம் தியானம் செய்திருக்கிறார், முடித்த பின் திடீர்னு ஒரு நாள் அவர் ரூம்குள்ள ஒரு புது இடத்துக்கு போயிருக்கிறாரு, ஹாஸ்டல்ல தங்கி இருக்கும் பொழுது பூகம்பம் வருகிறது. அந்த பூகம்பம் வரும்பொழுது யாரா இருந்தாலும் பயப்படுவோம், ஆனா அவர் வந்து ஓகே இதுதான் நமக்கு லாஸ்ட்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா யாரோ வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க வெளியில, அவர் உள்ள இருக்கிறது தெரியாம, பாத்ரூம்ல இருக்கிறது தெரியாம கூட்டி விட்டு போயிட்டாங்க. அப்ப இதோட நமக்கு தட்டி தட்டி பாக்குறாரு, யாருமே இல்லை, ஏன்னா பூகம்பம் வந்துச்சுன்னா எல்லாருமே நடுநோடுக்கு தானே வந்தாகணும், வெயிட் பண்ணணும், அதனால எல்லாருமே போயிட்டாங்க. பட் அவர் வந்து என்ன பண்றாரு, சரி இதோட நம்ம கதை இதோட நம்ம முடியணும்னு இருந்ததுன்னா அவ்வளவுதான், பினிஷ், நம்ம லைஃப் இதோட முடிஞ்சிச்சு, எனக்கு வந்த பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னா இதோட முடிஞ்சிரும்
அப்படின்றத அவர் உணர்கிறார். கடைசியா அவர் வந்து இருக்கும் போது போகும்போது தியானம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டல் மேல ஏறி உட்கார்ந்து தியானம் செய்ய ஆரம்பிக்கிறார். செவ்வரிலேருந்து பவுடர் பவுடராக கொட்டுகிறது. அந்த அளவுக்கு பூகம்பம் ஹெவியா இருக்கு. அந்த அவர் தியானம் செய்யும் பொழுது அவருக்கு கிருஷ்ணர் வர்றார். அவரோட உட்காந்து நானும் தியானம் உன்னோட உட்கார்ந்து நானும் தியானம் செய்கிறேன் அப்படின்ற அந்த அனுபவத்தை அந்த இடத்துல கொடுக்குறார் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து கதவு திறந்து விடுறாங்க. அவர் வெளியில ஏறுகிறார். ஸோ இதோட என் லைஃப் முடியல, எனக்கு இன்னும் நான் வந்த செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. நம்ம தமிழ்ல வந்து காமெடியா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, புல் தடுக்கி செத்தவனும் இருக்கான், பெரிய பாறாங்கல் விழுந்து பிழைத்தவனும் இருக்கான்னு. அவ்வளவுதாங்க விஷயம். இட்ஸ் ஆல் அபவுட் இஃப் மை பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் சால்வ், நம்ம இங்க இருக்க வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம போக வேண்டியதுதான். அந்த உணர்வு நமக்கு தியானம் கொடுக்கும். தெர் இஸ் நோ மோர் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க பத்ரிஜி. ஏன்னா எல்லாமே இங்கதான் இருக்கும், இங்கதான் வந்து ஆகணும். திரும்பி எத்தனையோ ஜென்மங்கள் எடுக்கிறோம்னு சொல்றோம், அதனால திரும்பி வந்துதான் ஆகணும். பட் த டைம் வி ஆர் ஹியர், நம்ம வந்து எவ்வளவு ஹாப்பியா ஆக்டிவா எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்து விட்டு நம்மளும் ஹாப்பியா இருக்கோம் அப்படின்றதுதான் விஷயம். சோ தியானம் அதைத்தான் நமக்கு கத்துக் கொடுக்குது, அதுக்குதான் நம்ம தியானம் செய்யறோம். ஏன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல நம்ம எப்படி ஒரு சொல்யூஷனை தேடுறோன்றதுதான் நம்ம தியானம். பதட்டப்படாமல் ஓகே இதுதான் நடந்துச்சா, அடுத்தது என்ன, இதுக்கு என்ன சொல்யூஷன் தேடலாம் அப்படின்றத ஒரு பீஸ்ஃபுல் மைண்டோட யோசிக்க பழக ஆரம்பிக்கும். அது நாளடைவுல நேச்சுரல் பிராக்டிஸ்ல டெஃபினட்டா வரும். ஸோ இதோட புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா, நம்ம வந்து ஆனாபானசதி தியானம் செய்கிறோம். இந்த ஆனாபானசதி தியானத்துல வந்து நம்ம வந்து மூணு பாகங்களா பிரிச்சுக்கிறோம். முதல்ல வந்து இதயத்தை மேல்படுத்துவது, ஹார்ட் எலிவேஷன். இந்த ப்ரொசீஜருக்கு வந்து நம்ம கை ரெண்டையோ இல்லை ஒரு கையையோ செஸ்ட் மேல வச்சு டீப்பா ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா மூச்சை இழுத்து விடப்படும். அதுக்கு அடுத்து வருவது ஆனாபானசதி தியானம். ஆனாபானசதி தியானத்திற்கு கை ரெண்டையும் ஒன்னோட ஒன்னு கோர்த்து ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா உங்க மடி மேல வச்சுக்கலாம். தரையில வேணாலும் உட்காந்துக்கலாம், பத்மாசன் போடணும்னு அவசியம் இல்லை, சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். கண்ணாடி தேவையில்லை தியானத்திற்கு, ஏன்னா நம்ம கண் மூடி இருக்க போறோம். முழு நேரமும் கண் மூடி இருக்கணும், கண்ணை திறக்க கூடாது. பிளீஸ் டோன்ட் சீட், இது வி ஆர் டூயிங் இட் ஃபார் அவர் செல்ஸ். நம்ம பண்றது நமக்காக. நம்ம இந்த 30 நிமிஷம் நமக்காக செலவழிச்சோம்னா அடுத்து வர 23 மணி நேரத்தை வந்து அடுத்தவங்களுக்காக செலவழிக்க. தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.